இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையில் இருந்து புதுவை வந்த இளைஞரின் இருசக்கர வாகனம் திருட்டு சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிக்கு காவல்துறையினர் வலைவீச்சு வாகன நெரிசலால் ஸ்தம்பித்த புதுச்சேரி நகரம் முக்கிய சாலைகளில் சிக்கி தவித்த வாகன ஓட்டிகள் மின்துறையின் அலட்சியம் காரணமாக விபத்து ஏற்படும் அபாயத்தால் பொதுமக்கள் அச்சம் 10 மாதங்களாக நடப்பட்ட மின்கம்பத்தில் ஒயர்கள் பொருத்தப்படாததால் மக்கள் கண்டனம் உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்து சில்கர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி இனி விரிவான செய்திகள் ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் சிவன் பெருமாள் சுவாமிகள் ஒன்றாக கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் குறிப்பாக இதில் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சுந்தர சபரீஸ்வரர் கோவில் மணக்குள விநாயகர் காமாட்சி அம்மன் சுந்தர விநாயகர் கோவில் கௌசிக பாலசுப்பிரமணியர் தண்டு முத்துமாரியம்மன் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலுக்கு கொண்டுவரப்பட்டது தொடர்ந்து சுவாமிகளுக்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையொட்டி பக்தர்கள் அங்கு திரளாக சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கடற்கரையில் ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் இதேபோல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி சங்கரபரணி தென்பெண்ணை ஆற்றங்கரையோரங்களிலும் நடைபெற்றது இதிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பொதுமக்கள் கடற்கரை மற்றும் ஆற்றங்கரையோரங்களில் அதிகளவு கூடியதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சென்னை கேளம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவர் கடந்த 30ஆம் தேதி அன்று தனது நண்பருடன் புதுச்சேரிக்கு தனது Yamaha R15 இருசக்கர வாகனத்தில் மற்றொரு நண்பரின் சுப நிகழ்ச்சிக்காக வந்து கடற்கரை சாலை அருகே உள்ள காளியம்மன் கோவில் வீதியில் ஒரு தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்தார் இந்நிலையில் 30ஆம் தேதி இரவு பிரசாந்த் தனது இருசக்கர வாகனத்தை விடுதியின் வாசலில் நிறுத்திவிட்டு மறுநாள் காலை வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இது தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விடுதி எதிரே மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் 25 வயது மதிக்கத்தக்க 2 இளைஞர்கள் பிரசாந்தின் இருசக்கர வாகனத்தின் பூட்டை காலால் உடைத்து இருசக்கர வாகனத்தை லாவகமாக திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்து செல்வது வழக்கமாக இருந்து வருகிறது அதன்படி August 3 மற்றும் 4 ஆகிய தேதிகள் வார இறுதி நாட்கள் என்பதால் வெளியூர் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்தனர் அவர்கள் நகர பகுதிகளில் வாகனங்களில் வலம் வந்ததால் அண்ணா சாலை மிஷன் வீதி காமராஜ் சாலை நேரு வீதி உள்ளிட்ட வீதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சாலைகளில் மிக மெதுவாக ஊர்ந்தபடியே சென்றன இது ஒருபுறம் இருக்க மறுபுறம் ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை ஆகிய இந்துக்களால் புனித நாட்களாக கருதப்படும் விழாக்கள் அதே வார விடுமுறை நாட்களில் வந்ததால் பொதுமக்கள் நகர பகுதிகளில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டனர் மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு காய்கறிகள் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதற்காக காய்கறிகள் வாங்க மார்க்கெட்டுகளை நோக்கி மக்கள் படையெடுத்தனர் இதனால் நேரு வீதி ரங்கப்பிள்ளை வீதி காந்தி வீதி பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது இந்த காரணங்களால் எப்போதும் இல்லாத அளவிற்கு புதுச்சேரி நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது புதுச்சேரியில் இருந்து செல்லும் கடலூர் சாலை விழுப்புரம் சாலை ECR புதுச்சேரியில் இருந்து செல்லும் கடலூர் சாலை விழுப்புரம் சாலை கிழக்கு கடற்கரை சாலை சென்னை புறவழி சாலை மற்றும் நகரத்தின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை காமராஜர் சாலை காந்தி வீதி மற்றும் மறைமலை அடிகள் சாலை என நகரத்தின் அனைத்து சாலைகளும் வாகனங்களால் நிரம்பி வழிந்தன இதனால் வாகன ஓட்டிகள் ஒவ்வொரு சிக்னல்களில் இருந்தும் 1 இன்ச் கூட நகர முடியாமல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் காத்திருந்த பின்னரே வாகனங்கள் செல்ல முடிந்தது இதனிடையே போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய கூடுதலாக போக்குவரத்து காவல்துறையினர்களை
இதனிடையே போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய கூடுதலாக போக்குவரத்து காவல்துறையினர்களை நியமித்தும் கட்டுக்கடங்காமல் வாகனங்கள் நகரம் முழுவதும் நிரம்பியதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரி காமராஜர் தொகுதி சூரியகாந்தி நகர் இரண்டாவது குறுக்கு தெருவில் பல ஆண்டுகளாக மின்கம்பம் ஒன்று அடிப்பகுதியில் துருப்பிடித்து வீட்டின் மீது சாய்ந்துள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர் முத்தியால்பேட்டை மின்துறை அலுவலகத்தில் மாற்றியமைக்க வேண்டும் என புகார் அளித்தனர். புகார் அடிப்படையில் மின்துறை அதிகாரிகள் புதிதாக மின்கம்பங்களை நடுவதற்கான உத்தரவையும் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் மின்துறை ஊழியர்கள் புதிய மின்கம்பத்தை பழுதடைந்த மின்கம்பம் அருகே நட்டுள்ளனர். ஆனால் அதற்கு மின் இணைப்பு எதுவும் கொடுக்கப்படாமல் சென்றுள்ளனர். கடந்த 10 மாதங்களாக இதே நிலை நீடித்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வருங்காலங்கள் மழைக்காலம் என்பதால் சாய்ந்துள்ள மின்கம்பத்தினால் பெரும் விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது என்பதால் அப்பகுதி மக்கள் முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மின்கம்பியை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஜூலை 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதுச்சேரி மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து உத்தரவிட்டார். அதன்படி குஜராத் மாநிலத்தின் கூடுதல் தலைமை செயலாளராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தவருமான CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநில ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் புதுச்சேரி ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான கைலாசநாதன் August 7ஆம் தேதி காலை 11 மணிக்கு புதுச்சேரி ராஜ்நிவாசில் பதவியேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் பாரதிய ஜனதா NR காங்கிரஸ் கூட்டணி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இந்திய மருத்துவ ஆணையத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசின் இடஒதுக்கீட்டை பெறவில்லை என்றும், அரசு இடஒதுக்கீடாக 50%-75% வரை பல்வேறு மாநிலங்கள் மருத்துவ இடங்கள் பெற்று வரும் நிலையில் தேசிய மருத்துவ கவுன்சிலிங் ஆணைப்படி புதுச்சேரியில் உள்ள 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் 50% இடங்களை பெற தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய சட்டம் கொண்டுவர முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் அரசின் இடஒதுக்கீட்டில் 10% இடஒதுக்கீடு வழங்க பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெறுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது தனியார் பள்ளிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடாகும் என்று தெரிவித்தவர், தமிழகத்தை பின்பற்றி 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு என 4 ஆண்டு அரசு பள்ளியில் படித்தால் மருத்துவ கல்வியில் இடம் அளிக்கும் வாய்ப்பினை புதுச்சேரி மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அன்பழகன் தெரிவித்தார். ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் எனும் அளவிற்கு மாதம் முழுவதும் அனைத்து அம்மன் கோவில்களிலும் விசேஷங்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு அம்மன் கோவில்களில் பிரம்மோற்சவம் உள்ளிட்ட விசேஷங்கள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்தில் இந்த ஆண்டு ஆடி திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கரகம் வீதி உலா நடைபெற்று அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புத்துமாரியம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மஞ்சள் நீர் விமரிசையாக நடைபெற்றது. மேலும் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் தட்சிணாமூர்த்தி நகர்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் இருந்த அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை புத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் எனும் அளவிற்கு மாதம் முழுவதும் அனைத்து அம்மன் கோவில்களிலும் விசேஷங்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு அம்மன் கோவில்களில் பிரம்மோற்சவம் உள்ளிட்ட விசேஷங்கள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள புத்துமாரியம்மன் ஆலயத்தில் இந்த ஆண்டு ஆடி திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆடி வெள்ளிக்கிழமை அன்று கரகம் வீதி உலா நடைபெற்று அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புத்துமாரியம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் மற்றும் மஞ்சள் நீர் விமரிசையாக நடைபெற்றது. மேலும் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் தட்சிணாமூர்த்தி நகர்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தில் இருந்த அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை புத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்தவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924 ஆண்டு அருட்டந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசபியல் குகையில் உள்ள அற்புத சுனையில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள், தோல் வியாதிகள் மற்றும் உடல் நோய்களில் இருந்து குணமாகி வருவதாகவும், வில்லியனூர் மாதா ஆலய குளத்தை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும், பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. முன்னதாக கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோனிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தொடர் நோயை குணப்படுத்துவதற்கான நிதி உதவி அவரவர் வங்கிக் கணக்கில் பெறுவதற்கான ஆணையை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சவுடாம்பிகை அம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளரும் சமூக சேவகருமான சத்யராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்பட்டது. இளைஞர்கள் சார்பில் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக சேவகர் சத்யராஜ் பரிசுகளை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை செந்தில்குமார் மற்றும் ரவீந்திரன் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.